காவலர் தேர்வுக்கு தயாராகிக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். டிஎன்எஸ் சார்பியால அடுத்து நமக்கு காவலர் தேர்வு சம்பந்தமான அறிவிப்பு வெளிவருமா வெளிவராதா, இல்ல தேர்வு நடைபெறுமா நடைபெறாதா என்ற டவுட்ஸ் நிறைய மாணவர்களுடைய மனசுல எழுந்திருக்கு. அதுவும் வந்து நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு செய்தித்தாள்ல டிசம்பர் 2020 நடைபெற்ற தேர்வுடைய காலி பணியிட எண்ணிக்கை 19,500 மாத்த போறாங்க அப்படின்ற தகவல் வெளியானது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் ரொம்ப அப்செட் ஆனாங்க. ஒருவேளை நோட்டிபிகேஷன் வருமா வராதா, எக்ஸாம் எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா என்பது போன்ற பல மன குழப்பங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய காவலர் தேர்வு படிக்கின்ற மாணவர்களுக்கு எழுந்திருக்கு. சோ அந்த மாணவர்களுக்காகவே இந்த பிரத்யேகமா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். சோ உங்களுடைய டவுட்ஸ் எல்லாமே இந்த ஒரே ஒரு வீடியோவை நீங்க பார்த்து முடிச்சிட்டாலே உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகி உங்களுக்கு ஒரு தெளிவான வியூ கிடைக்கும். சோ முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த டிசம்பர் 2020 வந்து நமக்கு காவலர் தேர்வு நடைபெற்றது. கிட்டத்தட்ட 11,000 காலி பணியிடங்களுக்கு எடுத்தாங்க. சோ அந்த காலி பணியிடங்கள் 19,000 மாத்த போறதா தான் இப்ப நேத்து நியூஸ் பேப்பர்ல வெளிவந்திருக்கு. சோ இதுக்கான ஹிஸ்டரியை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துடலாம். சோ போன வருஷம் என்ன சொன்னாங்கன்னா 2020 எக்ஸாமே நடக்காது, 2019 பாஸ் ஆகாது, அதாவது ரிட்டர்ன்ல மட்டும் எலிஜிபிள் ஆன பசங்களை வச்சு என்ன பண்ண போறாங்கன்னா பிசிக்கல் டெஸ்ட் கூப்பிட்டு ரிமைனிங் இருக்கிற எல்லா வேகன்சி ஃபில்அப் பண்ண போறாங்க, 2020 நோட்டிபிகேஷனே வராது, எக்ஸாமே நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். சோ நம்ம தொடர்ச்சியா பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்ல அதை நம்பாதீங்க அப்படின்ட்டு நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டே இருந்தோம். பட் அது போலவே என்ன ஆச்சு அப்படின்னா டிசம்பர் மாசம் நமக்கு தேர்வு நடந்தது. நம்முடைய மாணவர்கள் பல பேர் எழுதி 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸா செஞ்சாங்க ரிட்டர்ன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கும் போறாங்க. சோ அதை முதல்ல நீங்க ஞாபகம் வச்சுங்க. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூகத்தின் அடிப்படையில தான், ஒரு கோரிக்கையின் அடிப்படையில தான் சொல்றாங்க. காரணம் என்னன்னா இப்ப நம்முடைய தமிழ்நாடு அரசுடைய நிதிநிலை அறிக்கை அப்படி இருக்கு, நிதிநிலை சம்பந்தமான விஷயம் நமக்கு அப்படி இருக்கு. ஆனாலும் நம்முடைய இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அவருடைய தேர்தல் அறிக்கையில ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்தாங்க, வருடா வருடம் காவலர் தேர்வு நடைபெறும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. சோ டிசம்பர் 2020 11,000 வேகன்சி தான் சொன்னாங்க. இப்போ ஒரேடியா 19,000 ஃபில்அப் பண்ணுவாங்களா அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாதான் இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு எடுத்தெடுப்புல ஒரு 8,000 வேகன்சி 10,000 வேகன்சி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபில்அப் பண்றது ரொம்ப ரேர் தான். சோ கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட 7,000க்கும் மேற்பட்ட வேகன்சி வரப்போகுதுன்ட்டு. நிறைய மாணவர்கள் நம்பாம என்ன பண்ணாங்கன்னா அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, பொய் சொல்லாதீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப அபிஷியலாவே கன்ஃபார்ம் ஆயிருக்கு, கிட்டத்தட்ட 8,000 வேகன்சி இன்னும் அப்படியே இருக்கு. சோ இந்த 8,000 வேகன்சியும் டிசம்பர் 2020 நடந்த எக்ஸாம் வச்சு போடுவாங்களா அப்படின்னா கண்டிப்பா அதற்கான வாய்ப்புகள் குறைவு, நீங்க தைரியமா இருக்கலாம். அப்படியே ஒரு 10,000 வேகன்சிக்கு எடுக்கிறதுக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஒரு 8,000 எல்லாம் இன்க்ளூட் பண்றதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. இது ஒரு கோரிக்கையா தான் அவங்க வச்சிருக்காங்களே தவிர கவர்மெண்ட்டுக்கு, பட் கவர்மெண்ட் அதற்கான இசைவுகளை என்ன கொடுக்கல, அதற்கான அனுமதிகளை எதுவுமே கொடுக்கல. அதனால மாணவர்கள் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய படிப்புல கவனம் செலுத்தணும். நீங்க கவனம் செலுத்தல அப்படின்னா கண்டிப்பா எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நீங்க அதுல தோத்துருவீங்க. இதுக்குள்ள நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. கண்டிப்பாக எக்ஸாம் நடைபெறும், அதை மனசுல ஞாபகம் வச்சுங்க. கண்டிப்பா 2021 டிசம்பர்ல வரலனாலும் 2022 கண்டிப்பா தேர்வு இருக்கு, அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஏன் நீங்க பயப்படுறீங்க, கண் கூட தெரியுது 8,000 வேகன்சி இருக்குன்ட்டு. அந்த 8,000 வேகன்சில கண்டிப்பா நமக்கான வேகன்ட் இருக்கு. ஒரு வேகன்ட்டுக்கு அனௌன்ஸ் பண்ணா கூட நம்ம அந்த ஒரு வேகன்ட்டுக்காக எழுதி சண்டை போட்டுதான் ஆகணும், புரியுதுங்களா? இப்ப பாருங்க 8,000 வேகன்ட் இருக்கிறது தெள்ள தெளிவா கன்ஃபார்மே ஆயிடுச்சு. இப்ப அனுமதி வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு தரப்புல இருந்து கொடுக்கப்படணும். 8,000 வேகன்சிக்கு கொடுப்பாங்களா அப்படின்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான், கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அதனால கண்டிப்பா நமக்கான வேகன்ட் இருக்கு, அதற்கான தேர்வு நடைபெறும். மாணவர்கள் தேர்வை மனசுல வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிச்சிருங்க, ஓகேங்களா? ஆல்ரெடியே நீங்க தோல்வி பெற்றிருந்தீங்கன்னா இன்னும் கடினமா உழைங்க. ஃபர்ஸ்ட் முறை இப்பதான் நீங்க எழுத போறீங்க அப்படின்னா அதற்கான எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. தேர்வு நடைபெறும், 8,000க்கும் மேற்பட்ட வேகன்ட் இருக்கிறதா இப்பவே நமக்கு தெரியுது. இன்னும் வரும் காலங்கள்ல இன்னும் மாசம் அதிகமாகவும் அதிகமாக கண்டிப்பா இன்னும் அதிகமான வேகன்சி கூடுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால தயவு செஞ்சு எந்த விதமான விஷயங்களையும் மனசுல போட்டுக்காம குழப்பிக்காம படிக்க ஆரம்பிங்க. வேகன்ட் ரெடி ஆயிட்டே இருக்குது, கண்டிப்பாக அது சம்பந்தமான தகவல் நமக்கு கிடைக்கும்.
சோ இது சம்பந்தமான தகவல் அதாவது இந்த வேக்கன்சி இன்கிரீஸ் பண்ற தகவல் நமக்கு எதை கிடைச்சாலும் அதை நம்மளுடைய சேனல்ல இன்ஃபார்ம் பண்ணுவோம் கண்டிப்பா தேர்வு நடைபெறும் அந்த நம்பிக்கையில படிக்க ஆரம்பிங்க உங்களுடைய மனசை குழப்பிக்காதீங்க சோ ஒரே ஒண்ணு மட்டும் மனசை நிறுத்திங்க தேர்வு நடைபெறும் அதுல எந்த மாற்றமும் கிடையாது அது கொஞ்சம் தள்ளி போகலாமே தவிர தேர்வு கண்டிப்பாக நடைபெறும் அது தமிழக அரசினுடைய இப்போது பதவி ஏற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழக அரசினுடைய தேர்தல் அறிக்கையிலே குறிப்பிடப்பட்டிருக்கு வருடத்திற்கு வருடம் காவல் தேர்வு நடைபெறும் அதனால எந்த விதமான பயமும் நீங்க பல தேவையில்லை படிங்க 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 தேர்வு வரும் அடுத்த முக்கியமான பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்.